ஹைவர்ஸ், நம்ம இன்றைக்கி அக்வேரியம் பற்றி பார்க்க போகிறோம். வீட்டில் வண்ண மீன்கள் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு, ஃபிஷ்ஷுக்கு வந்து எப்படி ஃபுட்டு போடுறது, எப்படி வந்து மீனை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது, வாட்டர் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வந்து விரிவாக பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நேம் ஜேம்ஸ். இங்கே சேலம் ஃபோர் ரோட்ஸில் அண்ணா பார்க்கிட்ட எட்வர்ட் அக்வேரியம்னு நடத்திட்டுருக்கோம். நானும் என்னுடைய எல்டர் பிரதர் ஜானும் 1980s நடத்திட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ஹாபியாக ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன், அக்வாரமா ஷோஸு, சிங்கப்பூர், சைனா, தாய்லாந்து, ஹாங்காங்லாம் போய் நிறைய ஃபிஷ் பற்றி கேதர் பண்ணிக்கிட்டோம் இன்ஃபர்மேஷன். அப்புறம் இப்போ ப்ரொஃபஷ்னலாக ஃபார் தி பாஸ்ட் 20 இயர்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ட்ராபிக்கல் ஃபிஷ். ஆஸ்திரேலியாவில் உள்ளது, அமெரிக்காவில் உள்ளது, சிங்கப்பூரில் உள்ளது, ஹாங்காங்கில் உள்ளது, சைனாவில் உள்ளது, எல்லா வெரைட்டிஸும் இம்போர்ட் பண்ணி நல்லா குவாரண்டைன் பண்ணி ஹெல்த்தியாக கொடுத்துட்ருக்கோம். ஒரு தடவை எங்கள் கஸ்டமர் இங்கே வந்தாங்கன்னா அவங்க 5 to 10 இயர்ஸ் ரிப்பீட்டடாக வருவாங்க. ஏன்னா அவ்வளோ லாங் லாஸ்டிங்காக அழகாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துட்றோம். எங்கள் ஸ்பெஷாலிட்டி ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ், ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறத கற்றுக் கொடுத்துட்றோம். ஃபிஷ் எவ்வளோ டல்லாக இருந்தால் கூட அதை காப்பாற்றுறதுக்கு எல்லா வழியும் சொல்லி கொடுத்துட்றோம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஃபிஷ் ஃபீட் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே டிஸ்கிரிப்டிவாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். இப்போ அந்த காமெட் ஃபிஷ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். காமெட் ஃபிஷ்ஷுங்கிறது ஹாங்காங்லேருந்து இம்போர்ட் ஆனது, இப்போ தான் இந்தியாவில் ப்ரீட் ஆகுது. இந்த ஃபிஷ்ஷு 5 to 10 இயர்ஸ் வாழும். ஆர்டினரி கோல்ட் ஃபிஷ் கூட போடலாம், பிரான்ஸ் கோல்ட் கூட போடலாம், ஒராண்டா ஃபிஷ் கூட போடலாம், ஏஞ்சல் ஃபிஷ் கூட போடலாம், ஷார்க் வெரைட்டிஸ் கூட போடலாம், டெட்ராஸ் கூட போடலாம். ஈஸியாக அடாப்ட் ஆகும் நம்ம டெம்பரேச்சருக்கு. இந்த ஃபிஷ்க்கு ப்ரோட்டீன் ஃபுட்டு போடலாம். இந்த ஃபிஷ்ஷுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, 1 அடியிலிருந்து 1.5 அடி வரைக்கும் வளரும், பெருசாகிடும். நல்ல டேங்க்கில் 6 ஃபிஷ் போட்டிங்கனாலும் என்டையர் டேங்க் லெங்க்த்துக்கே வளர்ந்துடும். அவ்வளோ ஜைஜாண்டிக் க்ரோத் இருக்கும். மெயின் வந்து வெரி இம்யூன் கிளைமேட், எல்லா சம்மருக்கும் தாங்கும், வின்டருக்கும் தாங்கும், ஃப்ரெண்ட்லி ஃபிஷ். இப்போ யாராவது கெஸ்ட் வந்தால் கூட இந்த ஃபிஷ் கிட்ட வந்தாவே உங்களுக்கு லைவ்லியாக மேலே வந்துடும், அட்ராக்டிவாக இருக்கும். இதில் 3 கலர் கிடைக்கும். பியூர் ரெட் காமெட் கிடைக்கும், ரெட்டும் ஒயிட்டும் கலந்தது கிடைக்கும், ரெட் கேப் கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு இதே டேங்கில் இருக்குது. காமெட் ஃபிஷ்ஷில் நார்மலாக இது கம்யூனிட்டி டேங்க் ஃபிஷ்னு சொல்கிறோம். எல்லா ஃபிஷ் கூடயும் இது சூட் ஆகும், நான் அக்ரெசிவ், எந்த ஃபிஷ்ஷையும் போய் டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ ஒராண்டா கோல்ட் ஃபிஷ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஒராண்டா கோல்ட் ஃபிஷ் வந்து ஹாங்காங்லேருந்து இம்போர்ட் ஆனது, இப்போ இந்தியாவில் ப்ரீட் ஆகிட்டுருக்கு. இதில் ரெட் ஒராண்டா இருக்குது, ரெட் கேப் ஒராண்டா இருக்குது, பிளாக் ஒராண்டா இருக்குது, 3 வேரியண்ட் இருக்குது. இதுங்க எல்லா கோல்ட் ஃபிஷ், டெட்ராஸ், ஏஞ்சல், ஷார்க்ஸ், இந்த மாதிரி காமன் கம்யூனிட்டி டேங்கில் இந்த ஃபிஷ் கலந்து விடலாம். நான் அக்ரெசிவ், எந்த ஃபிஷ்ஷும் டிஸ்டர்ப் பண்ணாது, நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதுக்கு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஃபிஷ் ஹெட்டு பக்கத்தில் தலை அப்படி கேப் போட்ட மாதிரி வளர்ந்துடும். பெருசாக லைன் ஹெட்னு ஒராண்டான்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ஹெட்டு பெருசாகிடும், யூனிக்காக தெரியும். ரெட் கேப் ஒராண்டாவுக்கு தலையில் மட்டும் ரெட், அந்த கேப் மட்டும் பெருசாகிடும். இதுங்க லைஃப் வந்து 5 to 10 இயர்ஸ் வாழும். சைஸ் வந்து 9 இன்ச்சஸ்லேருந்து 1 அடி வரைக்கும் வளரும், நல்ல ஜெய்ஜாண்டிக்காக வளரும். இங்கே இருக்கிறது யங் ஃபிஷ். இது சுபன்கின் கோல்டு ஃபிஷ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சுபன்கின் கோல்டில் 3 கலர்ஸ் இருக்குது, எல்லாம் மிக்ஸ் ஆன மல்டி கலர் கோல்டு இருக்குது, பிங்க் இருக்குது, ப்ளூ பேஸ்டு இருக்குது. இது லைஃப் ஸ்பேன் வந்து 5 to 10 இயர்ஸ், ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் லிவிங் ஃபிஷ். இது எல்லா கோல்டு ஃபிஷ் கூடயும் போடலாம், ரெட் ஒராண்டா, ரெட் கேப் ஒராண்டா, ஏஞ்சல், டெட்ராஸ், எல்லா ஃபிஷ் கூடயும் போடலாம். நல்ல ஃப்ரெண்ட்லி ஃபிஷ் இது.
நியூ கஸ்டமருக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். லைஃப் அதில் வளர்றது வந்து 9 inches 18 inches 1.5 வரைக்கும் வளரும். நல்லா ஜெய்ஜாண்டிக்காக வளரும். லாங் லாஸ்டிங் இது. இதுமாதிரி இம்யூனிட்டி லெவலும் ஜாஸ்தி. ஈஸியாக செட் ஆகிடும் எல்லா கிளைமேட், வின்டர் சம்மர் எல்லாத்துக்கும் செட் ஆகிடும். எல்லா ஃபிஷ் கூடயும் கோஎக்ஸிஸ்ட் ஆகும். முக்கியமானது இது நான் அக்ரெசிவ் ஃபிஷ், எந்த ஃபிஷ்ஷையும் போய் டிஸ்டர்ப் பண்ணாது, லைவ்லியாக இருக்கும். ஒரு டேங்க், ஒரு கெஸ்ட் வந்து பார்த்தாங்கன்னா இம்மிடியேட்டாக மேலே ஃப்ரெண்ட்லியாக வந்துடும். யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட்லி ஃபிஷ் இது. பிளாக் மூர் ஃபிஷ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிளாக் மூருங்கிறது கோல் ஃபிஷ்லேயே பியோர் பிளாக் கலர் இருக்கும். இந்த ஃபிஷ்ஷுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கண் வந்து டெலஸ்கோப்பிக் ஐஸ், கண் ப்ரொட்ரூட் ஆகிட்டு அழகாக ரெண்டு பக்கமும் டெலஸ்கோப் மாதிரி பெருசாக இருக்கும். வால் வந்து பறவை மாதிரி விரிஞ்சிருக்கும், ஃபேன் டெயில்னு சொல்கிறோம். இது எல்லா விதமான கோல் ஃபிஷ், சுபன்கின், ஒராண்டா, ரூக்கின் எல்லா ஃபிஷ் கூடயும் கம்ஃபர்டபிள். இது ஷார்க்ஸ் கூட போடலாம். நல்ல ஃப்ரெண்ட்லி ஃபிஷ்ஷு. லைஃப் ஸ்பேன் 5 to 10 years வாழும். வளர்ற சைஸ் பார்த்திங்கன்னா 9 inches 1 foot வரைக்கும் வளரும். கோல்ட் ஃபிஷ் சைஸ்க்கே வளரும். இது ஸ்பெஷாலிட்டி பிளாக் மூருக்கு என்னென்னா, ஒரு டேங்க்கில் என்ன தான் கோல்ட் ஃபிஷ்ஷு ஒயிட்லாம் போட்டிங்கனாலும் இந்த பிளாக் ஃபிஷ் போட்டால் தான் அந்த கான்ட்ராஸ்ட் மற்ற ஃபிஷ்ஷுடைய அழகே எடுத்து கொடுக்கும். அதனால் எல்லாருமே பிளாக் ஃபிஷ் அவசியம் வச்சுக்குவாங்க கோல்ட் ஃபிஷ் இருக்கிறப்ப. அப்போ தான் அந்த மற்ற ஃபிஷ் எல்லாமே அழகாக கான்ட்ராஸ்டிங்காக தெரியும். நிஷிக்கி கோய் ஃபிஷ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிஷிக்கி கோய்ங்கிறது ஜப்பானில் ராஜாக்கள்லாம் வளர்க்குற ஃபிஷ். இது இப்போ ஒரு 50 வருஷமாக இந்தியாவுக்கு கொண்டு வராங்க, அப்புறம் இந்தியாவிலே ப்ரீட் ஆகுது. இந்த ஃபிஷ்ஷுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, 50 to 100 years வாழும். இது கரெக்டாக ஆயுளே சொல்ல முடியாது, ஏன்னா ஹியூமன்ஸோட இது லாங் லிவிங். இதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா பெரிய பாண்டில், பெரிய லேக்கில் போடுவாங்க. 3 to 4 feet வரைக்கும் வளரும். ரொம்ப மேசிவாக இருக்கும். இதில் ரெட் அண்ட் ஒயிட், ட்ரை கலர், ஒயிட், இந்த மாதிரி ஒரு 10 colors கிடைக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஃபிஷ். பெரிய பெரிய பாண்டு, ஸ்விம்மிங் பூல் சைஸு எல்லாத்துலேயுமே போடலாம். ஃபிஷ் டேங்க்னால் பெரிய டேங்காக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். ஹோட்டல்ஸு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் இதான் வச்சுருப்பாங்க வெல்கமில். வெரி ரேர் ஃபிஷ் இது. ஒரு நாளைக்கு 4 to 5 times ஃபுட்டு சாப்பிடும். லைவ்லியாக ஆக்டிவாக இருந்துகிட்டே இருக்கும். ஆஸ்கர் ஃபிஷ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஸ்கர் ஃபிஷ்ஷுங்கிறது சவுத் அமெரிக்கன் ஃபிஷ். இது சிக்லிட் ஃபேமிலியில் உள்ளது. 10 to 15 years வாழும். நல்ல லைஃப் இருக்கும். இதில் 4 colors இருக்குது. ரெட் ஆஸ்கர், ஆல்பினோ ஸ்னேக் ஸ்கின் ஆஸ்கர், பிரிக் ரெட் ஆஸ்கர், டைகர் ஸ்னேக் ஸ்கின் ஆஸ்கர் அப்படிங்கிற 4 variants இருக்குது. நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு. 5 to 10 years லைஃப். சைஸும் 1 foot 12 inches வரைக்கும் வளரும். ஆஸ்கர் கூட டின் ஃபாயில் போடலாம், சில்வர் டாலர் போடலாம், பெரிய சிக்லெட்ஸ் போடலாம், கோராமிஸ், ஜெயண்ட் கோராமிஸ் போடலாம். இந்த மாதிரி பெருசாக வளரக்கூடிய எல்லா ஃபிஷ் கூடயும் இது மேட்ச் ஆகும். நல்ல ஃப்ரெண்ட்லி ஃபிஷ். நம்ம கிட்டே போனவே அதே நம்மளை வெல்கம் பண்ணும், அந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்கும்.
சிக்லிட் ஃபிஷ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிக்லிட்ஸுங்கிறது ஆஃப்ரிக்காவில் உள்ள ஃபிஷ் இது. லேக் மலாவி, கென்யா, உகாண்டா, டங்கனிக்காவில் உள்ள லேக்லேருந்து ப்ரீட் ஆகிற ஃபிஷ் இது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது சிக்லிட்ஸில். காமனாக இருக்கிறது எல்லோ மாஃப், மூரி, நியாசே, ரெட்டாப், வினஸ்டா, இது மாதிரி சோக்கலாஃபி, ப்ளூ ஆரட்டஸ், இது மாதிரி எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது. ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஃபிஷ் இதுங்களுக்கு. பெஸ்ட்டு காம்பினேஷன் அதர் சிக்லிட்ஸ், சில்வர் டாலர் போடலாம், டின் ஃபாயில் போடலாம், இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கிற ஃபிஷ் எல்லாத்துக்கூடையும் போடலாம். இதுங்க லைஃப் ஸ்பேன் 3 to 5 years வாழும். சைஸ் வளர்றது 6 to 9 inches. இதுங்களுக்கு மெயினாக இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணிடணும். உள்ளே பூந்து விளையாடுறதுக்கு உள்ள ஹவுஸோ பைப்ஸோ வச்சுட்டா பூந்து விளையாண்டுட்டே இருக்கும். வெரி ஃப்ரெண்ட்லி அஜைல் ஃபிஷ் இதுங்களுக்கு. கிரானியூல்ஸ் ஃபுட்டு பெஸ்ட்டு. டெட்ரா ஃபிஷ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெட்ராஸுங்கிறது சவுத் அமெரிக்காவில் இருக்குது, சைனாவில் இருக்குது, நிறைய அந்த சாஃப்ட் வாட்டர் லேக்ஸில் ப்ரீட் ஆகிற ஃபிஷ் இது. இதில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெட்ராஸ் இருக்குது. பொதுவாக டெட்ரா விசஸ் டெட்ரா கப்பி இந்த மாதிரி மினியேச்சர் ஃபிஷ்ஷோடு போடலாம். 3 to 5 years வாழும். அது சைஸே பார்த்திங்கன்னா 1 centimeter to 2 centimeter தான் இருக்கும். கிளிட்ரிங்காக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். மெயினாக கார்டன் அக்வேரியம் பிளான்டட் டேங்கில் இதை போடலாம், ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இதுக்கு ஃபிஷ் ஃபுட் பார்த்திங்கன்னா மைக்ரோ பெலட், கிரானியூல்ஸ், அந்த மாதிரி சின்ன ஃபுட் போட்டால் போதும். ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம். டெம்பரேச்சர் ரொம்ப வார்ம் ஆகக்கூடாது, நார்மல் டெம்பரேச்சரில் இருந்தால் நல்லது டெட்ராஸ். இந்த டேங்கில் இருக்கிறது நியான் டெட்ரா இருக்குது, ஹார்லிக்வின் ராஸ்பரோ இருக்குது, பிளட் ஃபின் இருக்குது, க்ளோலைட் டெட்ரா இருக்கு, பிளாக் ஃபேண்டம் டெட்ரா இருக்கு, ஆல்பினோ காரி இருக்கு, ஆல்கே ஈட்டர் இருக்கு. இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வேரியன்ட்ஸ் இருக்கு டெட்ரால. ஜுவல் டெட்ரா இருக்கு. மாலி ஃபிஷ் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். மாலிஸ்ங்கிறது ட்ரெடிஷ்னலா சவுத் ஈஸ்ட்ல ஈஸியா ப்ரீட் ஆயிட்டு இருந்தது. இப்போ இந்தியாவில் காமனாக ப்ரீட் பண்ணலாம். இது ஸ்பெஷாலிட்டி என்னன்னா டைரக்டா குட்டி போட்டுரும். இந்த ஃபிஷ் லைவ் பேரிங் ஃபிஷ்னு சொல்றோம். எக் வச்சு ஹேச் ஆகாது, டைரெக்டாக குட்டி போட்டுரும். காமனாக 2 months ப்ரீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் பிளாக் மாலி, சன்ரைஸ் மாலி, சில்வர் மாலி, ஹார்லிக்வின் மாலி, பலூன் மாலி, அந்த மாதிரி நிறைய காமன் வேரியன்ட்ஸ் இருக்குது. நியூ கமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஃபிஷ்ஷை நல்லா லைக் பண்ணி வளர்ப்பாங்க. ஏன்னா குட்டி ப்ரீட் ஆகிக்கிட்டே இருக்கும், நிறைய உற்பத்தி ஆகிடும். வர்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை கிஃப்ட் பண்ணலாம். லைஃப் பார்த்திங்கன்னா 2 to 3 years வாழும். அதுக்குள்ளே ஆயிரக்கணக்கான குட்டி போட்டு தள்ளிடும் உங்களுக்கு. சைஸ் மேக்ஸிமம் 4 to 6 inches வளரும். மாலிஸ்க்கு நேச்சுரல் அக்வாட்டிக் பிளான்ஸ் போடலாம். டெக்கரேட்டிவ்ஸ்க்கு உள்ள டாய்ஸ் வைக்கலாம், உள்ள பூந்து விளையாடும். மெயின் வந்து கோல்ஃபிஷ் கூட இந்த மாலிஸ் ஒத்து வராது. இது போய் கோல்ஃபிஷ்ஷுடைய டெய்லெல்லாம் கடிச்சிட்டு இருக்கும். ஸோ மாலி கூட டெட்ராஸ் வளர்க்கலாம். வர ஏஞ்சல், சின்ன சின்ன பாப்ஸு இது கூட கலந்து விடலாம். ஏஞ்சல் ஃபிஷ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏஞ்சல் ஃபிஷ் வந்து சவுத் அமெரிக்காவில் உள்ளது, இப்போ இந்தியாவில் ப்ரீட் ஆகுது. மார்பிள் ஏஞ்சல் இருக்குது, கோல்டன் ஏஞ்சல் இருக்குது, டைமண்ட் ஏஞ்சல் இருக்குது, ஹார்லிக்வின் டைமண்ட் ஏஞ்சல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 10 variants இருக்குது. ஈஸியாக அடாப்ட் ஆகிடும், நல்லா ஜைஜாண்டிக்காக வளரும். லைஃப் வந்து 5 to 7 years வாழும். நார்மலாக எல்லா ஃபுட்டுமே சாப்பிடும். கோல்ட் ஃபிஷ் கூட ஒரு நல்ல காம்பினேஷன் இது. சிக்லெட்ஸ் கூடையும் பாப்ஸ் கூடையும் விட வேண்டாம். ஏன்னா பாப்ஸ் வந்து இதோடைய ஃபின்ஸை அட்டாக் பண்ணும். வெரி மைல்டு ஃபிஷ் இது, மெதுவாக வரும். அது சாப்பிட்ற ஃபிஷ் ஃபுட்டை சாப்பிட்ற அழகே தனி, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பிளான்டட் அக்வாரியம்லேயும் போடலாம். இது பிளான்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாது, மற்ற ஃபிஷ்ஷை மேக்ஸிமம் இதை டிஸ்டர்ப் பண்ணாது. ஹார்ம்லெஸ் ஃபிஷ்.
என்ன வியூவர்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.